Hi friends, welcome to Joshi's Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆயுத பூஜை सेलिब्रेशन தாங்க பார்க்க போறோம். நான் எப்படி சாமி கும்பிட்டேன், என்னெல்லாம் செஞ்சிருந்தேன் அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சோ எல்லாரும் Subscribe பண்ணிட்டு பாருங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமி கி படைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் சுண்டல் தாங்க தாளிச்சேன். அதுக்கு அப்புறமா தான் சக்கரை பொங்கல் செஞ்சிருந்தேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேன். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை இது வந்து சேர்த்துட்டேன். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ்ல எடுத்துறேன். அது வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருந்தேன். அத வந்து நம்ம சேர்த்திடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்திரலாங்க. நான் வந்து ஒயிட் சென்னா தான் எடுத்திருந்தேன். முன்னாடி நாள் நைட்டே வந்து ஊற வச்சிட்டேங்க. ஸோ இப்போ ஆயுத பூஜை அன்னைக்கு காலையில் வந்து ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இது வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நமக்கு சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து துருவின தேங்காய் எதுவுமே சேர்க்க கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்திடலாம். சுண்டல் வந்து ஈஸியாகவே ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து வந்து சக்கரை பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்லேருந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. ஏன்னா வீட்டில் நிறையா வேலை இருந்தது. ஏன்னா அந்த வீடு ஃபுல்லாக எல்லாமே வந்து பட்டை அந்த பொட்டை எல்லாம் வைக்கணும் இல்லைங்களா, அதனால் அந்த வேலைகள் இருந்ததுனால என்னால் சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்லேருந்து எடுக்க முடியல. இது எப்படி நான் செஞ்சுருந்தேன் அப்படின்னா குக்கரில் தாங்க செஞ்சுருந்தேன். பட் வந்து விசில் விடலை. நம்ம வந்து பாத்திரத்தில் செய்வோம் இல்லைங்களா, அது போல் தான் செஞ்சுருந்தேன். அரிசி பருப்பு ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு வெல்லம் வந்து சேர்த்திட்டேங்க. அதுவும் நல்லா ரெண்டும் கலந்து வெந்து வந்ததுக்கப்புறமா வந்து இப்போ வந்து முந்திரி பருப்பு சேர்த்திடலாம். பொங்கல் வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாதுங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மாஷ் ஆகிட்டாலும் நல்லா இருக்காது. அதாவது நம்ம வைக்கும்போது ஒரு மாதிரி கேசரியெல்லாம் வைக்கும்போது விழும் இல்லைங்களா, அந்த மாதிரி விழுந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஏலக்காய் தூள் சேர்த்திடலாங்க. நான் ஒரு 4 ஏலக்காய் அதோட ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிக்கிட்டேன். ஸோ அந்த பவுடர் தான் இப்போ வந்து நான் சேர்க்குறேன். இது வந்து நல்லா வாசமாக இருக்குங்க. சர்க்கரை சேர்த்து அரைக்கும்போது மிக்சியில் அரைக்கும்போது நல்லா அரைப்படும். நம்ம ஏலக்காய் மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து பொடியாக வராது. அதனால தான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கிறது. அது சேர்த்து அரைக்கும்போது நமக்கு வந்து நல்லா பவுடராக கிடைக்கும், நல்லா வந்து வாசமாக வருதுங்க. அவ்வளோதான் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சாமி கும்பறத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். சாமி கும்பறத்துக்கு சுண்டல் சக்கரை பொங்கல் மட்டும்தாங்க நான் வீட்டில் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பல வகைகள் வச்சு நான் சாமி கும்பிட்ருந்தேன். அவ்வளோதான் நமக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொங்கல் செஞ்சு முடித்த உடனே பூஜை ரூமுக்கு வந்துட்டு சாமி படத்துக்கெல்லாம் பட்டை போட்டுட்டு பொட்டை எல்லாமே வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா வீட்டில் எல்லா ரூமுக்குமே எங்கெங்கே பட்டை போட்டோமோ எல்லா இடத்துக்குமே பொட்டு வைக்கணுமோ அது எல்லாமே நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பூஜை ரூமுக்கு வந்துட்டு சாமி படத்துக்கு எல்லாமே பூ போட்டேங்க. கீழே வந்து பாருங்கள் இலையில் இந்த தேங்காய் பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுட்டு புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். பாப்பாவோட புக்ஸ்க்கு எல்லாமே பொட்டு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த அருவாமனை குண்டுக்கல் இந்த மத்துக்கட்டை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே பட்டை போட்டு பொட்டை எல்லாமே வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ட்ரைபாட் இருக்குது பாருங்கள், இதில் தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறது. ஸோ இதுக்குமே வந்து பட்டை போட்டு பொட்டை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பிரசாதம் செஞ்சுருந்தோம் இல்லைங்களா, சுண்டல் சக்கரை பொங்கல் இதுவும் வந்து சாமிக்கு படைச்சாச்சு. ஸோ இப்படி தாங்க நான் வந்து சாமி கும்பிட்ருந்தேன். அன்னைக்கு காலையிலேயே சாமி கும்பிட்டேங்க. அதுக்கு முன்னாடி 2 நாளுமே வந்து வீடு கிளீனிங்க்குன்னு ஒதுக்கிட்டேன். ஸோ அப்போவே வீடு கிளீனிங் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஸோ முன்னாடியே முடித்ததுனால எனக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்கு அந்த பூஜை வேலைகள் மட்டும் பார்க்கறது மாதிரி இருந்தது. எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இல்லை அப்படின்னா அன்னைக்கு நான் வீடு கிளீனிங் எல்லாமே பண்ணிவிட்டு
பூஜை வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப வேலை இழுத்துகிட்டே போயிடும். நான் ஸோ எப்பயுமே வந்து எந்த அக்கேஷன் வருது அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி நாளே வந்து இந்த வீடு கிளீனிங் எல்லாமே முடிச்சிருவேங்க. ஸோ அப்படி முடிக்கும்போது அன்னைக்கு அந்த அக்கேஷன் அன்னைக்கு அந்த பூஜை வேலைகள் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் பண்ணிட்டேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வீட்டில் எல்லாருக்குமே பொங்கல் சுண்டல் போட்டு கொடுத்துருந்தேங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. பொங்கலில் வந்து அந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருந்தது. அதே போல் சுண்டலும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்தது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. இப்படி தாங்க ஆயுத பூஜை அன்னைக்கு நான் வீட்டில் சாமி கும்பிட்டுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.